பாதுகாப்பு போட்டுறாங்களா போலீஸ் கூட்டமா இருக்குது இங்க ஜெயிலர் படத்துக்கு இங்க இருந்தே கூட்டம் இருக்குது டாச்சு ஒரே வாரத்திலே $1 பில்லியன் ஓகே மக்களே ஒரு வாரத்திலே அடிச்சிருக்கு எனக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா அக்கால ஏதோ ஒரு பில்லியனர் ஆன மாதிரி 72 வயசுல ஒரு மனிதரால ஹீரோவா நடிக்க முடியுது ஆனா 72 வயசுல ஒரு பெண்ணால ஹீரோயினா நடிக்க முடியுமா இந்த உலகம் அதை ஏற்று என்னுடைய எனக்கு பயங்கரமா வந்து என்னைய வேலையில வந்து பயங்கரமா திட்டி விட்டுறாங்க இது எப்படி ஒரு உமன் பவர் கேர்ள் பவர் மூவியை வந்து நீங்க பார்க்காம இருந்தா நீங்க ஒரு கேர்ள் பவர் வேலையில இருக்கிறதுல அதுல ஒரு பெரிய லீடர்ஷிப் வேலை பதவியில இருக்கிறதுல உங்களுக்கு வந்து தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அடுத்த வாரம் அதாவது திங்கக்கிழமை வரக்கூடிய திங்கக்கிழமைக்கு வரும்போது பார்பிய பார்த்துட்டு தான் வரணும்னு சொன்னா சொல்லிட்டாங்க மக்களை எனக்கும் என்ன இந்த வாரம் எப்படி படத்துக்கு போலான்னு நம்ம முடிவெடுத்தாச்சு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் மூவி வந்து என்ன படம் சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் நீங்க பெரிய பெரிய ரசிகர் இவர் சூப்பர் ஸ்டாரோட அது என்ன படம் பார்பி என்ன ஜெயிலர் 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 படத்தை ஜெயிலர் படம் வருது நமக்கு என்ன ரிலாக்ஸ் பண்றதுக்கு சூப்பர் மூவி வருதுப்பா நான் ஜாலியா இருந்தேன் ஆனா என் மண்டையில இப்படி கொண்டு ஒன்ன திடிச்சுட்டாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சோ அதனால இப்ப ஒரே பதட்டத்திலேயே போயிட்டு இருக்கிறேன் என்ன ஏதோ ஒரு படம் பாக்கணும் ஆனா ஜெயிலர் தான் என் மனசுல இருக்குது மக்களே ஆனா மனசுல அப்படியே வந்து அப்படியே வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது நீ வரக்கூடாது வேலைக்கு வரக்கூடாது நீ வந்து பார்பி மூவியை பாக்காட்ட நான் சொன்னேன் உடனே நான் என்ன திரும்ப சொன்னேன் அவங்ககிட்ட என்ன சொன்ன நம்ம சூப்பர் ஸ்டாருடைய போட்டோ அவர் அவருடைய டான்ஸ் எல்லாம் எடுத்து பிள்ளைங்கிட்ட காணிச்சு இவருடைய படத்தை நீங்க வந்து எப்படி நான் பார்க்கூடான்னு சொல்லலாம் அப்படி பார்க்கூடான்னு இல்லை இப்ப பார்க்காண்டான்னு எப்படி சொல்லலாம்னு நான் கேட்டேன் பார்த்துட்டு அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு சூப்பராக இருக்காரு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க எது என்ன சூப்பர்னாலும் 3 வாரமாக பார்பி படத்தை பார்க்காம இருந்தது உன்னுடைய குற்றம் ஸோ அதுக்கு வந்து பழி வாங்குற மாதிரி என்னது பார்பி தான் பார்க்குன்னு சொல்லி விட்டுருக்குறாங்க போகக்கூடிய தியேட்டரோ எங்க தான் போறோம் சொல்லுங்க எங்க போறோம் சொல்லுங்க சாய் ஸ்லிப் சினி வேர்ல்டுக்கு போறோம் நான் வந்து இப்ப வந்து எந்த படத்துக்கு போகணும்னு ஒரு டைலமால தான் போயிட்டு இருக்கிறேன் மக்களே ஒண்ணு பார்பி பார்பிக்கு போட்டா மண்டே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தலையாக்க முடியாது கேட்டீங்களா அண்ட் கேர்ள் பவர்னு வேற சொல்றாங்க இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படம் ஓகே மக்களே இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படம் தான் பாக்கணும்னு இல்ல ஐயோ தமிழ் படம் தமிழ்நாட்டுல இறங்கும் ஏனோ இங்கிலாந்துல தான் முத முத இறங்கும் நினைக்கிறேன் இங்கிலீஷ்காரங்க ரசிகர் ஆகிறாங்களோ இல்லையோ தமிழ்நாட்டில் பெருத்துட்டு போறாங்க இங்கிலாந்துல ஓகே சோ இப்ப நாங்க வந்து போயிட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா பார்பி படம் ஐயோ இங்க ஒரு என்ன நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பாதுகாப்பு போட்டுறாங்களா போலீஸ் கூட்டமா இருக்குது இங்க போலீஸ் கூட்டமா இருக்குது சினிமா தியேட்டர்ல அவ்வளவு இங்க இருந்தே கூட்டம் இருக்குதோ ஜெயிலர் படத்துக்கு ஜெயிலர் படத்துக்கு இங்க இருந்தே கூட்டம் இருக்குது நான் சொல்றது நீங்க தப்பா நீங்க பாத்துக்கோங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க போலீஸ் போலீஸ் நிக்காரா வித் லைட்டோட நிக்காரு மக்களே சோ சோ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நம்மளுடைய லண்டன் பஸ் பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க சோ பார்பி பார்பிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டால் கேட்டீங்களா ஒரு எனக்கெல்லாம் வந்து நம்ம அழகான சூப்பரான தஞ்சாவூர் பொம்மை விளையாண்டுதான் வந்து பழக்கம் இருக்குது பட் நம்ம இங்கிலாந்துக்கு வந்த பிறகு இருந்து நான் பார்பி பொம்மையை வந்து ரொம்ப நான் ரசிச்சு பார்த்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொரு அது வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அது அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த பார்பி பொம்மை அதனுடைய ஒரு ஃபீச்சர்ஸும் ஐயடா எங்கனா உடைய
அதனுடைய ஃபீச்சர்ஸும் அதனுடைய அந்த முடியும் அதனுடைய ஸ்டைலும் அழகும் பார்பி கேர்ள் அந்த இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். அந்த பார்பி கேர்ள் மாதிரியே நம்மளும் ஆயிரமாட்டமான் இருக்கும் அப்படித்தானே எனக்கு. அதாவது பொதுவாக பெண்களுக்கு அப்படி ஒரு தங்களை வந்து அந்த ஒரு பார்பி டாலாக நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு இது வந்து எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் இருக்கும். ஸோ நானும் அதை நினச்சி பார்த்துருக்கேன். பயங்கர ஒரு எக்ஸைட்டடில் தான் போயிட்டுருக்கிறேன். இருந்தாலும் இவரு ஏமாற்றி எடுத்து நம்மளை வந்து சூப்பர் ஸ்டார் இது படத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த தியேட்டர்ல வந்து ரெண்டு படமும் ஓடுது கேட்டீங்களா. பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து என் மக்களே எனக்கே இப்ப ஒரு பில்லியனர் மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா ஒரே வாரத்திலே $1 billion ஓகே மக்களே ஒரு வாரத்திலே அடிச்சிருக்கு எனக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அக்கால ஏதோ ஒரு ஒரு பில்லியனர் ஆன மாதிரி அந்த படத்துக்கு பார்க்க போறது ஏதோ ஒரு பில்லியனர் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு மக்களே. இருக்கா இல்லையா? பெருமையான விஷயத்தை விடுங்க, நாலு சோறுகள்ல இருந்து திங்க் பண்ணி அவங்க வந்து பல வருஷங்களா திங்க் பண்ணி $1 billion இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதே வீட்டு பக்கத்துல தான் நானும் இருக்கேன். நானும் இத்தனை வருஷமா திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். $1000 கூட வழி இல்லாம இருக்கு. அதுதான் சொல்றது ரூம் போட்டு யோசிக்கிறாங்க, ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல அதுதான் இது கேட்டீங்களா. சோ அதனால நாங்க இப்ப போயிட்டு இருக்கிறோம். ஓகே, சோ மில்லியனரா பில்லியனரான்னு பாக்க போறோம் மக்களே. சூப்பர் ஸ்டார் பவரா சூப்பர் உமன் பவரான்னு பார்க்க போறோம். பயங்கரமான சர்ச்சைக்குள்ளா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்களோ, பார்பிங்கிற படம் பயங்கரமான சர்ச்சைக்குள்ளும் ஆயிருக்குது. இது பயங்கர ஃபெமினிஸ்ட் படம், ஆண்களை எல்லாம் ரொம்ப தடக்கரமா பேசிட்டாங்க அப்படியா இப்படியான்லாம் நிறைய இதை பற்றி ஒரு இது வருது. பட் எது எப்படியோ ஒரு டால் வந்து என்ன ஒரு ஒரு பொம்மை வந்து என்ன ஒரு பர்பஸுக்காக இந்த உலகத்துல வந்ததோ உருவாக்குனாங்களோ, ஆனால் அந்த பர்பஸ் அது நிறைவடையல, அதனால அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை வந்து உருவாக்குனதா சொல்றாங்க. ஸோ சூப்பர் அடிபொலி இல்லை. நீங்க சொல்லுங்க, அவன் இது எத்தனை எந்த வருஷத்துல இது வந்து அதாவது எந்த வருஷத்துல இருந்து இதை பத்தி இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா? 10 வருஷம் 2009 இருந்தே என்னன்னு தெரியல, அங்க போய் பாப்போம். ஓகே, பாருங்க சினி வேர்ல்டு வந்ததுமே சூப்பரா இருக்கா. வேற என்னது, இறச்சி கடை மளிக கடை எல்லா கடைகளும் இருக்குது. அஸ்டா எல்லாம் இருக்குது மக்களே. சினி வேர்ல்ட் ஓகே, எங்களுக்கு தெரியும். இப்போதும் வந்துட்டா கூட்டம் அடிபொலியா இருக்கு போல இருக்கு. Hey Barbie, can I come to your house tonight? Sure. Yeah, they're also staring at me. What did you do? படத்தை பார்த்துட்டு மீண்டும் நம்ம காருக்குள்ள வந்துட்டோம். ஓகே, சூப்பர் படம், அடிபொலி படம். நான் வந்து பார்க்க போனது பார்பி. உங்களுக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்பி படம், சூப்பர் படம். ஸோ இந்த நிறைய இவ்வளோ நாள் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு. ஸோ கரெக்டில் கடைசியில் எப்படியாவது பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் எனக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கழிஞ்ச கொஞ்சம் வாரமாகவே நம்ம அந்த மணிப்பூர்ல இருந்து அந்த வந்து பெண்களை வந்து அவ்வளவு வந்து அவங்களுடைய கற்பையெல்லாம் சூறையாடி அவங்கள வந்து ரேப் பண்ணி அப்படி வந்து ரெண்டு பெண்களை வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து அந்த அந்த கலவரத்தினுடைய அதெல்லாம் கேட்டப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து அக்கா இதை பற்றி நீங்கள் பேசுங்கக்கா, இதை பற்றி நீங்கள் பேசுங்கக்கா அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப நான் உடஞ்சி போயிட்டேன். சே, இந்த 21st century இப்படி இருக்கோமேன்னு. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதே வந்து ஒரு கிரைசிஸ் தான், ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம என்ன ஒரு ரோலை எடுத்தாலுமே நம்ம
என்னதாக பிளே பண்ணாலுமே நமக்கு எப்பவுமே நெருக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஆனால் உமன் பவர், கேர்ள் பவர் வந்து உண்மையில யாருமே அடிச்சுக்க முடியாது மக்களே. ஓகே, ஸோ இந்த படத்தை பார்த்து நான் அவ்வளோ ஒரு ஃபுல் ஃபுல் எனர்ஜியோட இருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு கூட்டுக்குள்ள ஒரு டாலா போட்டு அடைச்சி வைக்க நம்மளை வந்து முயற்சிப்பாங்க மக்களே. ஆனால் ஆஸ் அ உமன், ஒரு ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக, பெண்ணுக்கு வந்து பல உருவங்கள் இருக்குதுன்னு, அவங்க வந்து எப்படி வேணாலும் ஒரு தாயாக இருப்பாங்க, ஒரு மனைவியாக இருப்பாங்க, ஒரு மகளாக இருப்பாங்க, ஒரு நாட்டுக்கு தலைவராக இருப்பாங்க, ஒரு டாக்டராக இருப்பாங்க, ஒரு கேரராக இருப்பாங்க, ஒரு நர்ஸாக இருப்பாங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு பல வடிவங்கள் இருக்குது. ஸோ அப்படி பல வடிவங்களை நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளை வந்து ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி அப்படியே வந்து நீ நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், இதுதான் உங்களுடைய ரோல், இதுதான் உங்களுடைய ரோலு, இதுக்கும் மேலே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளை வந்து அப்படியே அந்த ரோல்லேருந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் அழகாக நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. பட் அதுக்கு நம்ம மேலே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளை வந்து மண்டையில் வந்து அடித்து அப்படியே இது பண்ணி வைக்க பார்ப்பாங்க மக்களே. ஸோ அதுதான் வந்து ஒரு எல்லா உமனுக்கும் இது நடக்கக்கூடிய ஒன்று தான். நீங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய உமனாக இருந்தாலும் சரி, அதுவும் பாருங்கள் ஒரு சாதாரண வேலையில் இருந்துட்டு இருக்கிறது வேற, ஓகே ஒரு லீடர்ஷிப் பதவின்னு ஒன்று போயிட்டீங்கன்னு வைங்க, அங்கே வந்து இன்னமும் வந்து உங்களுக்கு வந்து கிரைசிஸ் வந்து கூடுதலாக இருக்கும். இன்றைக்கி உலகத்தை பார்த்தீங்கன்னா பெண் தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கையை விட்டு எண்ணிடலாம். இருந்த பெண் தலைவர்கள் எல்லாமே வந்து கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஒரு விதமான ஒரு இது, நம்ம 21st century நம்ம மூவான் நம்ம உலகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறோம். பட் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்லேயே நான் பார்த்துட்ருக்கிறேன், என்னுடைய வேலையிலேயே நான் பார்த்துட்ருக்கிறேன், பெண் அப்படிங்கும்போது ஒரு வார்த்தையை எடுத்து வைக்கும்போது எப்போவுமே வந்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு ஒரு இது அடைப்பாங்க. ஆனால் வந்து அதையெல்லாம் கடந்து வரணும், எல்லாத்தையும் ஆளணும். பெண்களுக்கு வந்து நிறைய சக்தி இருக்குது, நிறைய பவர் இருக்குது. நம்மளுடைய பவரை எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு அடக்கி வைக்கக்கூடாது. அதாவது இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, பெண்களுக்கு அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக தேவை. அது ஒன்று தான் வந்து சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒருத்தங்க ஓ நீ அழகாக இருக்க, நீ எப்படி இருக்க, நீ எப்படி இருக்கேன்னு சொல்லும்போது கொஞ்சம் நம்ம மயங்கிடுவோம். ஓகே, அப்போந்தான் வந்து அந்த நம்மளுடைய கோட், நம்ம மயங்கி இருக்கிற நேரத்தில் நம்ம கோட்டை ஆள்கள் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகே, ஸோ எப்பவும் அந்த மயக்கம் நிலை இல்லாமல், மயக்கம் வரும் போகும், பட் இருந்தாலும் அந்த இன்டெலிஜென்ஸ், இமோஷனல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி எப்பவுமே நம்ம கோட்டை நம்ம கையில் இருக்க பார்க்கணும். இப்போ நான் பார்த்துட்டு வந்த இந்த பார்பி படமும் வந்து ஓரளவுக்கு நான் சொல்கிற மாதிரி தான் அந்த கதையினுடைய ஒரு சாராம்சத்தை தான் இது பண்ணுறாங்க. அதாவது அந்த பார்பி வந்து அவங்க ஒரு டாலாக 1956 அந்த பார்பி வந்தப்போ, அந்த பார்பி டால் அந்த பொம்மை வந்தப்போ, ஓ இந்த பொம்மை வந்து பெண் உலகத்தில் ஒரு பெரிய புரட்சியை பண்ணும், பெண்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்களா பார்க்கப்படுவாங்க, அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பார்பி டால் வந்துச்சுது. ஆனால் வந்து பெண் ஜஸ்ட்டு ஒரு அழகு அழகான ஒரு ஆளாக இது மாற்றி அதை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. ஸோ பார்பி டால் வந்ததுனுடைய நோக்கமே மாறி போச்சதுன்னு சொல்லி தான் இந்த படம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ சூப்பரான மூவி, அடிப்படையான மூவி. இது முடிஞ்சு கண்டிப்பாக நான் வந்து ஜெயிலர் படமும் பார்ப்பேன். 72 வயசில் ஒரு மனிதரால் ஹீரோவாக நடிக்க முடியுது, ஆனால் 72 வயசில் ஒரு பெண்ணால் ஹீரோயினாக நடிக்க முடியுமா? இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? சிந்திக்க வேண்டிய விஷயம் இது வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். அவர் 72 வயசில், அவங்க வந்து 72 ஆயிடும், 72-74 வயசுன்னு சொல்றாங்க. அவங்களுடைய அந்த தோட்டத்தில் வர்றதில்ல, மேக்கப் போட்டு வந்து அவங்கள வந்து ஹீரோவா இந்த உலகம் ஏத்துக்குது. பட் ஒரு பெண்ணால 74 வயசுல ஒரு ஹீரோவா நடிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியது. இதுதான் பெண்களுடைய நிலைமை இன்னைக்கு. ஓகே, அழகு பெட்டகம். ஓகே, இந்த ஒரு கான்செப்டோட இந்த வீடியோ இங்கே முடிக்கிறேன். கொஞ்சம் ஒரு கணத்தை இதே மாதிரி தான் இருக்குது, பட் ஐ ஆம் ரெடி டு ஃபைட் த வேர்ல்ட். ஆர் யூ ரெடி? ஓகே, இந்த வீடியோ எங்கே பிடிக்கிறேன், இன்னொரு வீடியோங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை.